பிரதேசங்கள் இப்பொழுது போர்க்கால போர்க்காலங்களிலே எப்படி எங்களுடைய மக்கள் அச்சத்தோடு இருந்தார்களோ அந்த நிலைமை இப்பொழுது படிப்படியாக காணப்படுகின்ற, படிப்படியாக அதை செயல்படுத்துகின்ற செயற்பாடுகளை காணக்கூடியதாக இருக்கிறது. முதல்ல இந்த சோதனை சாவடிகள் ரோட்டிலே எங்களுடைய மக்களை இறக்கி ஏற்றுகின்ற கற்பிணி தாறுமார்கள் என்று பார்க்காமல் அவர்களை இறக்கி நடத்தி இந்த வெயில் காலங்களிலே சோதனை சாவடிகளை அமைத்து சோதனை என்ற பெயரில் எங்களுடைய மக்களை துன்பப்படுத்துவது, குறிப்பாக இது வடக்கு கிழக்கிலே மட்டும்தான் இந்த சோதனை சாவடிகள் அமைந்திருப்பது என்பது எல்லாருக்கும் தெரிந்த உண்மை. அதுக்கான கண்டனத்தையும் நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். அந்த வகையிலே அது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் நாடாளுமன்றத்திலும் பேசியிருக்கிறோம். ஆனால் இப்பொழுது சோதனை சாவடிகள், அதன் பின்பு ஒவ்வொரு கிராமம் கிராமமாக இராணுவத்தின் சுற்றுவளைப்புகள் நடைபெறுவதை உணரக்கூடியதாக இருக்கிறது. அன்றைய தினம் காலையிலே போர்க்காலங்களிலே எங்களுடைய கடத்தொழிலாளர்கள் எங்கள் தொழிலுக்கு போகாமல் மறிக்கப்பட்டு பரிசோதனை செய்கின்ற, சோதனை செய்கின்ற நிகழ்வுகள் நடந்தவரிய காலங்கள் இருக்கிறது. இப்பொழுதும் எங்களுடைய காலையில் உள்ளனே தொழிலுக்கு சென்று அன்றாடம் உழைக்கின்ற எங்களுடைய கடத்தொழில் எங்களுடைய மீனவர் சமூகத்தை வழிமறித்து அவர்களை தொழிலுக்கு செய்யாமல் தடுத்து நிறுத்தி ஒவ்வொரு கிராமத்தையும் சுற்றி வளைத்து செயற்படுகின்ற ஒரு நிலை நேற்று காணப்பட்டது. மூண்டாம்புட்டி அந்த பகுதிகளில் இந்த சுற்றி வளைப்பு நடைபெற்று சுமார் பின்னேரம் வரையும் அந்த மக்கள் வீட்டுக்குள் அடங்கியிருக்கின்ற, அடக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நிலை காணப்பட்டது. தொடர்ச்சியாக இது நடைபெறுகின்ற சூழல் தான் தென்படுகிறது. ஆகவே இந்த விடயத்திலே நான் கண்டனத்தை தெரிவிப்பதோடு தமிழ் பிரதேசங்களை சிங்கள மக்கள் வாக்களித்தார்கள் என்ற ரீதியில் மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையை பெற வேண்டும் என்ற அந்த சிந்தனையில் ஜனாதிபதி அவர்களும் பிரதமர் அவர்களும் மிக மூக்கத்தனமாக தமிழ் மக்கள் மீது அடக்குமுறையை மேற்கொள்வது ஏற்புடையதாக இருக்காது. அந்த கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சிங்கள மக்களை பொறுத்த மட்டிலே ஜனாதிபதி தேர்தலிலே தங்களுடைய வாக்குகளை ஒன்றாக போட்டார்கள். இந்த முறை இந்த பாராளுமன்ற தேர்தலில் அவர்கள் நிச்சயமாக இந்த இப்பொழுது இருக்கின்றவர்களுக்கு பாடம் புகட்டுவார்கள் என்பது ஊகிக்க முடிகிறது. ஆகவே அவர்களுடைய சிந்தனையை மேலும் இனவாதத்தை தூண்டுகின்ற வகையில் இந்த எங்களுடைய வடக்கு கிழக்கிலே எங்களுடைய மக்களை துன்பப்படுத்துவதன் ஊடாக சிங்கள மக்களுடைய வாக்குகளை கூடுதலாக பெறலாம் என்ற ஒரு கெட்ட நோக்கத்தோடு இந்த அரசாங்கமும் ஜனாதிபதியும் செயற்படுவதை எங்களை பொறுத்தமட்டிலே நாங்கள் கண்டிக்கின்றோம். இதை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம். ஆகவே எங்களுடைய தமிழ் மக்களுடைய துன்பத்தை மீண்டும் கூட்டி ஏற்கனவே இந்த அரசின் மீதும் ஜனாதிபதி மீதும் இந்த காணாமல் போனவர்களுடைய குற்றச்சாட்டு மேலோங்கி இருக்கிறது. அந்த செயற்பாட்டை மீண்டும் அதை நியாயப்படுத்துகின்ற, எங்களுடைய மக்களை அடக்கும் முறையிலே மீண்டும் அடிமையாக வைக்க நினைக்கின்ற அந்த சூழல் மாற்றப்படுவதற்கான வாய்ப்பை எங்களுடைய மக்கள் நிச்சயமாக கொள்வார்கள். ஆகவே இந்த விடயத்திலே ஒரு கண்டனத்தை நான் தெரிவிப்பதோடு சம்பந்தப்பட்ட ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் இது சம்பந்தமான ஒரு கடிதத்தை நாங்கள் அனுப்பியிருக்கின்றோம். அந்த விடயத்தில் எங்களுடைய மக்களுடைய துன்பங்களை மீண்டும் கூட்ட வேண்டாம். ஏற்கனவே போரால் பாதிக்கப்பட்டவருடைய மக்கள் அந்த விடயத்தில் இன்னும் முன்னேற முடியாத பல துன்பங்களை அனுபவித்திருக்கிறார்கள். அந்த வகையில் காணாமல் போனவர்கள் இன்றைக்கும் தங்களுடைய உறவுகளை தேடி போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்றைய சூழல் போர்க்கால சூழல் போல மாறுவதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கிய ஜனாதிபதியும் பிரதமரும் இதை மாற்றிக்கொள்ள வேண்டும். எங்களுடைய மக்களை ஒரு நிம்மதியான நிலைப்பாட்டை கொண்டு வருவதற்கான வாய்ப்பை உண்டு பண்ண வேண்டும். இல்லை என்றால் எங்களுடைய மக்கள் நிச்சயமாக உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்க வேண்டாம் என்பதை நான் கூறுகிறேன்.